ப்ரெஸ் பீப்புள், சமூக வலைதள நண்பர்கள் எல்லாரையுமே ஒரு அழகான ஆடியோ லான்ச்சில் பார்க்குறோம். பார்ட்னர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையே கரெக்டாக கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே உட்காந்துருக்கு எல்லோரும். ஏன்னா என்னென்னா முதல்ல வந்து பேசிட்டு நினச்சிடாதீங்க. விமான நிலையத்திலேருந்து எனக்கு ஃபோனு, அந்த வண்டியை ஓட்ட டிரைவர் வந்து எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3:50 ஃப்ளைட்டு, நான் உள்ளே இருந்தாகணும், அதனால் நான் முதல்ல ஏறிட்டேன். மெயினாக வந்து இந்த கிஸ்ஸு சீன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ரசிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. தனிமையில் நீங்கள் உட்காந்து ரொம்ப பார்ப்பதற்கு ஆவலை நிறைய தூண்டக்கூடிய ஒரு காட்சி அது. அதே மாதிரி ஹன்சிகா முதல்ல வாணி வந்து அவங்கள வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, மெழுகு பொம்மை தான். இந்த மைதா மாம்பை பிணைஞ்சு அதை உருட்டி செவத்தில் அடித்தா போய் சொத்தக்குன்னு போய் ஒட்டிக்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரிங்க ஒரு காட்சி ஒன்று படத்தில். அவங்க காலை நான் தடவணும், அதாவது மொட்டிக்கு கீழே காலை தடவணும் ஒரு பொருளை தேடி. அந்த காட்சி எடுக்கிறதுக்கு பல முறை இல்லாது போராடிட்டேன், ஆனால் முடியவே முடியாதுட்டாங்க. காலிலெல்லாம் விழுந்து கெஞ்சினோம் நானும் டைரக்டரும், இல்லைங்க கட்டவரில் மட்டுமா தடவிக்கிறேங்கன்னு. ம், முடியாது. Only for hero Adi touching me, not anybody, don't please keep quiet, அப்படின்ட்டாங்க. அப்போ தான் நினச்சிச்சா ஹீரோ ஹீரோ தான், காமெடின்றது ஓர ஓரமாகத்தான் இருக்குல்ல அப்படின்னு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்பப்போ அப்படி இங்கிலீஷ்லேயும் பேசிடுவேன். அதனால் மேடையில் இருக்க எல்லாருக்குமே ரெண்டுமே எங்களுடைய ரொம்ப பிடிச்ச பாண்டியராஜன் சார்லேருந்து அண்ணன் ஜான் விஜய், இயக்குநருக்கு நன்றி, தயாரிப்பாளருக்கு நன்றி, நிறைய மியூசிக் டைரக்டர் அண்ணன் எல்லாருக்குமே, வந்திருக்க கெஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன இதோடைய ப்ரொமோஷன்லாம் நிறைய இருக்குது, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய எனக்கு ஒரு படம் இது. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் வருது, நிறைய ப்ரொமோஷனில் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிறைய பார்க்க போகிறோம், அதில் நிறைய பேச போகிறோம். நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதனால் ஒரு ஜாலியான படம், தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லபடியாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். உள்ளே வரும்போது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனா, இல்லை இவ்வளோ கேமரா வச்சுருக்காங்க, எதனா ப்ராப்ளமா, ஏதோ பிரச்சனையா, இது தெரியாமல் உள்ளே வந்துட்டுமேன்ற மாதிரி எனக்கு திக்குனுச்சு. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, கித்திரி போய் காங்க பயந்துட்டேன். ஏன்னா இப்போலாம் ஆடியோ ரிலீஸு இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இவ்வளோ மீடியாக்கள் வந்து இது ஒரு பெரிய விழாவாக பண்ணுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் என்ன ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரும் இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள் இங்கே அப்படின்போது உங்கள் அன்புக்கு ரொம்ப மெய் செலுத்து போச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு அற்புதமான டீம், எல்லாமே பார்ட்னர்ஸ் தான். ஏன்னா இது கொஞ்சம் நாள் பட்டு வர்றதுன்றது தான் ஒரு சின்ன விஷயம். அது எப்பவுமே நாள் பட்ட விஷயம் இனிக்கும், உடனே கிடச்சிடக்கூடாது. எது வந்தாலும் பஸ்ஸு கூட, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன்னா உடனே பஸ்ஸு வந்துட்டு அதில் கிக்கு இல்லை. ஒரு அது தோல்வி தானே, இல்லை இல்லைப்பா அது வேறு. அப்படி ஒரு ரெண்டு தடவை வெயிட் பண்ணி வந்தால் தான் அது கிக்கு. எல்லாமே ஒரு லவ் லெட்டர் கொடுத்தா கூட உடனே ஓகே நீ எழுதி கொடுத்தா என்ன இருக்குது, அது கொஞ்சம் வெயிட் பண்ணும், அப்போ தான் அதில் சந்தோஷம். இப்போ ஆதியை பற்றி சொல்லுன்னா, ஒரு 10 நாள் பழகின போது எனக்கு ஒரு 10 வருஷ சகோதர பாசம் வந்துருச்சு அவர் மேலே. அவர் என்னை வீட்டுக்கு வந்து அன்பாக பேசுனது, அவருடைய கல்யாணத்துக்கு காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஆள்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த அன்பு வெளிப்பாடு, அந்த ஷூட்டிங்கில் எப்படி நடந்தாரோ, அந்த நடிகர்லாம் அப்பாற்பட்டு அவர் ஒரு சகோதர மாதிரி நடந்துக்கிறாரு. ஹீரோயினை பற்றி சொல்லி ஆகணும், அடிக்கடி அவங்க முதல்ல என்னை கேட்டது என்னை யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. முதல்ல தான் யார் இருந்தாலும் தேவையில்லாமல் எல்லாம் வணக்கம் போடுறாங்க, இருந்தாலும் எல்லாம் விஷ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு துருத்துன்னு சுற்றுறான், துருண்டு போயினாக்கிறான், அது மாதிரி தான் இது. அதுக்கப்புறம் அதை கேட்டு தெரிஞ்சிட்டாங்க அவளுக்கு. நானாக போய் தேவையில்லாமல் டைரக்டர் ஐ நோ அப்படின்ட்டார், ஏன்டா தேவையில்லாமல் வாங்கி கொடுத்தார், நான் ஒரு ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஐ நோ அப்படின்ட்டு.
எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பாங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறேன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, குட்னு சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னது இது பை முதல்ல என்னை ஒரு ஒரு நாள் ஷூட்டிங்கில் கேட்கும்போது என்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறது 90 இயர்ஸ் மேன், 90 வயசு இருந்தாளுக்குன்னு. ஏம்மா எங்கள் வீட்லேயே யாரும் அந்த மாதிரி பழிவாங்களே, நீ ஏன் இப்படி பழிவாங்கிறேன்னு. ஒரு கலகலன்னு ஒரு ஜாலியான பொண்ணு, இந்த ஷூட்டிங்கில் எல்லார்ட்டையும் வாழைத்தனத்தை ஜாலியாக பண்ணி எல்லாருக்கும் ஷூட்டிங்கில் ஒரு கலகலப்பான பொண்ணு. ப்ரொடியூசர்ஸை பணம் கொடுக்கும்போது தான் நான் பார்த்துருக்கேன். ப்ரொடியூசரை போய் நான் பணம் கேட்டதே இல்லை. அவர் கொடுக்கும்போது மட்டும்தான் ஒரு நிமிஷங்க எனக்கு கூப்பிட்டு மேனேஜர் கூட வச்சுட்டு சார் பண்ணுறேங்க அப்படின்ட்டு சொல்லுவார். மற்றபடி ஒரு பொதுவான விஷயங்களை பேசுவார். அதுக்கு மேலே டைரக்டர் அவர் அவர் கல்யாணம் வச்சிட்டார். இந்த ஷூட்டிங் அப்போது எப்படியும் கல்யாணத்துக்கு போயிடணும்னு நான் அப்புறம் நிறையா பேர் பிளான் பண்ணோம். அதுக்கு எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை வருமா போகாதுக்கு அவ்வளோ வந்துடுது. அதுக்கு நான் சாரி சொல்கிறதுக்கு போனால் எனக்கு தெரியும் சார் நீங்கள் வரமாட்டீங்கன்னு. யோ அப்படிலாம் இல்லைப்பா அந்த ஐடியா இல்லை சார், சூழ்நிலை அப்படி புரிஞ்சிட்டாரு, சூழ்நிலையை புரிஞ்சிட்டாரு. எல்லாமே டிலே ஆயிருக்கு இந்த படத்தில், எல்லாமே லேட் ஆகிருக்கு. லேட் ஆனால் அது எப்பவுமே நல்லதுன்னு எடுத்துங்க. உடனே கிடச்சா அது சுவாரஸ்யம் கிடையாது. ஒரு கடிதத்துக்கு வெயிட் பண்ணும், அது அப்புறமா வெயிட் பண்ணி வந்தால் தான் ரிசல்ட் வந்ததுன்னா கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும். வந்துச்சாப்பா ரிசல்ட், வந்துச்சா வந்துச்சா. அது மாதிரி நான் முதல் படத்தை 2 வருஷம் ஆச்சு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கும் போது. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும், நாளைக்கு ஆயிரம், இன்றைக்கி ஆயிரம், இன்றைக்கி எவ்வளோ நாள் இதே பிரசாத் லாவில் எத்தனையோ நாள் படத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் அந்த வெற்றி இருக்குல்ல அது எல்லா துக்கத்தையும் கலைச்சிரும். அதே மாதிரி இந்த பார்ட்னர் எல்லாருடைய அந்த டயர்ட்னஸையும் கலைச்சிரும். கதை என்ன, நான் கதை சொல்லக்கூடாது, எனக்கே அவங்க சொல்ல. எந்த புருஷன் வந்தவொன்னு சொன்னாங்க பாண்டியராஜன் சயின்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அதுவே காமெடி தான். என்ன போய் ஒரு சயின்டிஸ்டாக இப்படிலாம் நடக்கலாமா, அது அந்த மாதிரியான கேரக்டர். பாண்டியராஜன் பொண்ணால் அந்த சயின்டிஸ்ட் எப்படி இருப்பார், அப்படி தான் இருப்பார். அது மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு நிறைய பேர் சார் உங்களை டப்பிங்கில் பார்த்தப்போ நான் உள்ளே இருந்தேன் சார், 2-3 சீன் திரும்ப திரும்பி பார்த்தோம், நல்லா இருக்கு சார் சொல்லுவாங்க. எடிட்டிங்கில் பார்த்தோம்னு சொல்லுவாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே ஓகே, நமக்கு ஒரு படம் தயாராகுது அப்படின்னு மகிழ்ச்சி இருக்கும். அது இன்னும் தள்ளி தள்ளி போதணும்னு எனக்கும் அந்த நண்பர்கள் மாதிரியே ஒரு மனசுக்குள்ள தவிப்பு. அது இன்னிலேருந்து நிறைவேற போகுது. அது வந்து படம் வெளியே வர போகுதுன்றது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இப்போ டைரக்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கல்யாணத்தை வச்சிட்டாரு, ஒரு படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அது ரிலீஸ் தருவாயில் கல்யாணம் வச்சுருக்கணுன்னு அவங்க ஒய்ஃபோடு போய் படம் பார்க்கணும், எவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஃபீலிங்கு. அது இல்லைன்னு ஒன்று அதையும் தாங்கிட்டு ஒன்றை மட்டும் தெரிச்சிக்கிட்டே இருப்பார். இப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் கைகூடுற காலம். இது வெற்றி படமாக அமைஞ்சா அமையணும். நிறைய இதயங்கள் இதனால் சந்தோஷப்படும். பாண்டியராஜன் உள்பட நன்றி, வணக்கம்.